அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று ஹிஜ்ரி 1444 ஆண்டின் புனித ரபீல் அவ்வல் ஷரீஃப் 11 நாள். நற்பண்புகளை நமதாக்குவோம் என்ற ஒரு அருமையான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புகள், பணம், பொருள், பதவி என்று சகல துன்யாவினுடைய ஞாபத்துக்களும் அவனுக்கு இருந்த பொழுதிலும், அவன் அல்லாஹ்விடத்திலும் மனிதர்களிடத்திலும் நற்குணத்தை கொண்டு மட்டுமே கௌரவிக்கப்படுவான். செல்வத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது. பதவியை கொண்டும் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது. எல்லோரிடத்திலும் நற்பெயர்களையும் பெற முடியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பை நற்குணங்கள் தான் வழங்கும். வணக்க வழிபாடுகளில் சில குறைவுகள் இருந்த பொழுதிலும், நற்குணங்களை கொண்டு நாம் சொர்க்கத்தை எளிதில் அடைய முடியும். வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நாயகமே, நன்மை என்றால் என்ன, நல்லது என்றால் என்ன, தீயது என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, அல்பிர், நல்லது என்பது ஹுஸ்னுல் ஹுலுக் என்றார்கள். அழகிய குணம், ஒல் இஸ்மு மா ஹாக்கஃபி நஃப்சி, பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடிய ஒன்று. வகரிஹித்த ஐயத்தலி அண்ணா சுவாலை, நீ எந்த காரியத்தை செய்வதை மக்கள் பார்ப்பதை நீ விரும்ப மாட்டாயோ. இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், யாராவது பார்த்துடக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சா அது பாவம். நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் பாவம்தான். அது மக்கள் அதை உற்று நோக்கிவிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது என்று எதை நீ கருதுகிறாயோ அதுதான் பாவம். ஆக நல்லது என்ன என்று கேட்டபொழுது அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்று சொல்லியிருக்கலாம், நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத் என்று சொல்லியிருக்கலாம். அவைகளெல்லாம் நல்லவை தான், நல்ல அமல்கள் தான், பிர்ரு தான். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹுஸ்னுல் ஹுலுக், ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணம் என்றார்கள். ஒரு மனிதன் எதை கொண்டு இலகுவாக சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் நற்குணத்தை கொண்டு. தலைப்பை அழகாக வழங்கியிருக்கிறார்கள், நற்குணங்களை நமதாக்குவோம். நம்முடைய குணங்கள் எல்லாம் நற்குணமாக இருக்கணும். எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு உரையாகவும், எப்படி பெருமக்கள் இருந்தார்கள் என்ற உரையாகவும், இதற்கு வழிகாட்டியாக நம் இதயவேந்தர்
ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்ற ஒரு உரையாகவும் இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் அமையும். அருமையான பெருமக்களே, இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த இரண்டு சகோதரர்களில் ஒருவர் ஆபித், வணக்கசாலி, சரியாக வணங்குவர். அவ்வள் ஜமாத்தில் சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் தொழுவார். ஆனால் அவரிடத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கவில்லை. அவருடைய சகோதரர் வணக்க வழிபாடில் இவரை போன்று ஈடுபாடாக இல்லை. இவரை பார்த்து அந்த வணக்கவாளி அவர் சொல்லுவார், நீ நரகவாசி, இப்படி இருந்தால் நரகத்துக்கு தான் நீ போவ என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். மரணித்த பொழுது இந்த வணக்கசாலி அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினான், அந்த குணசாலியை அல்லாஹ் சொர்க்கலோகத்திற்கு அனுப்பினான். எனவே குணக்குன்றாக நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில். குணத்தோடு சேர்ந்து இபாதத்தும் இருந்தால் அது அழகுக்கு அழகு, ஒளிக்கு மேல் ஒளி. நம் வாழ்வியலில் வணக்க வழிபாடுகள் இருப்பதோடு நற்குணங்களும் இணைந்திருக்குமேயானால் அது வெறும் பெரும் பாக்கியம். அது அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஃபபிமா ரஹ்மத்தின் லின் தலகும் ஒலவு குந்த ஃபவ்வன் ஹலீதல் கல்பிலன் ஃபவ்வூ மின் ஹவுலி. இறைவனுடைய அருளால் நாயகமே, நீங்கள் மிக மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். லின் தலகும், அவர்களோடு ரொம்ப மென்மையாக நீ நடக்கிறீங்க. அது ஒரு பெரிய நீண்ட வரலாறினுடைய சபப் நுசுல் அது. ஆக நீங்கள் அவர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கடின சித்தம் கொண்டவராக இருந்திருப்பீர்களே ஆனால் லன்ஃபுத்தூ மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அவர்கள் விரண்டு போயிடுப்பாங்க. மக்கள் உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. அவர்கிட்ட போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த உலகத்தில்? நேற்று நாம் சொன்னோம். ஆக நாம் யார் வந்து நம்மை அணுகுவதற்கும் நாம் இலகுவாக இருக்கணும். நம்ம ஒரு பெரிய போஸ்டில் இருக்கணும், இவரெல்லாம் வந்து பேசக்கூடாது, நம்ம பிஏ போய் பாரு என்று அந்த மமதை நம்மிடத்தில் வரக்கூடாது. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக எளிதிலே சந்திக்க முடிந்தது. ஒரு தகவலை நான் சொல்லுவேன். உமையாவினுடைய வீட்டில் சைதுனா பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அடிமையாக இருக்கும் போதே கடுமையான வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், நோவினைப்படுத்தப்படுகிறார்கள். பக்கத்தில் தான் சித்தீக் நாயகம் ரழியல்லாஹு தங்களுடைய வீடு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகத்தை பார்க்க வருவாங்க, பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த அலறல் சத்தம் கேட்கறது. என்ன அலறல் அது? யார் இப்படி சப்தமிட்டு கொண்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது யார சொல்லதா? பிலால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிலால். உமையா அவரை நோவினைப்படுத்துகிறான், அடித்து துன்புறுத்தப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், சங்கிலியாலும் சாட்டையாலும் அடிக்கிறான் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபாபக்கர், எப்படியாவது அவரை விடுதலை செய்ய பார்த்துருங்களேன். விடுதலை செஞ்சதுக்கு என்ன வழி இருக்கு, நீங்கள் தேடுங்க. சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றதால் நேராக உமையா வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. உமையா, பிலாலை விடுதலை செஞ்சது, நீ என்ன கேட்குறியோ அதை நான் தர்றேன், நீ என்ன கேட்குறியோ அதையும் நான் தருகிறேன் என்ற பொழுது அவன் பார்த்தான், வியாபாரிகள் அப்படியா? உதாரணமாக ஒரு 100,000 ரூபாய் பொறுமைன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு அந்த அடிமைகள்லையும் இந்த கேட்டகரிஸ் இருக்குது. இந்த அடிமை இவர் 50,000 ரூபா போடுவார், இவர் 100,000 ரூபா போடுவார், இவர் 2,00,000 ரூபா போடுவார். இந்த உடல் கூடுதல் வேலை செய்யக்கூடியவர், அதிகமாக சம்பாதித்து தரக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, ஒரு முடிவு செய்வாங்க, இவருக்கு இன்ன விலை, இவருக்கு இன்ன விலை என்று. இப்போ உதாரணமாக பிலால் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு 100,000 ரூபா என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு 100,000ஆ, 100,000 வெள்ளியா, $100,000ஆ, 100,000 யூரோவா, 100,000 தீனாரா, 100,000 திருகமா, அவர்களுக்கு விலை கொடுக்க முடியுமா என்ன? பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சிறப்பு ஆச்சரியமானது இல்லையா? ஒரு கட்டத்தில் குபா பள்ளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து அங்கே தொலை வச்சுட்டு, லோஹரம் முடித்து தொலை வச்சுட்டு, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு ஓய்வாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜிப்ரைல் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஏன் இன்னும் வாங்க சொல்லவில்லை? பாங்கு சொல்லலையா? பாங்கு சொல்லி ஏகாமத்துலான்னு சொல்லி தொழுகையெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சே அப்படின்ட்டு. யார சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் இங்கே மதீனா ஷெரீஃபிலே பிலாலினுடைய சப்தம் 7வது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் அங்கே கேட்கும்,
அந்த சப்தம் கேட்ட பிறகுதான் நாங்கள் பாங்கு சொல்லுவோம். இன்னைக்கு சத்தம் கேட்கலையேங்கிறாங்க. இவ்வளவு நாள் கேட்டது பிலாலுடைய பாங்கு தான் எங்களுக்கு நேரம், அவருடைய அந்த சப்தம் ஒளியை கொண்டுதான் நாங்கள் பாங்கு சொல்லி தொழுகை நடத்துவோம். இன்று அப்படி சப்தம் கேட்கவில்லையே என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலை இன்னைக்கு ஒரு பணிக்காக நான் அனுப்பியிருக்கிறேன், இன்னைக்கு வேற ஆளும் பாங்கு சொன்னார். எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த போஸ்டுக்கு வருவதற்கு முன்பாக, இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக அடிமையாக இருந்தவர்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இப்படிப்பட்ட பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விலை நிர்ணயிக்க முடியுமா என்ன? ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா நாய் கொஞ்சம் ஃபயராக இருக்கிறாங்க, கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க. என்ன ஆயிஷா, கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நாயகமே, பிலாலுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, பிலாலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்லம் அதிகம், அதிகமாக செல்லம் கொடுக்குறீங்க. நாயகமே கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஒரேடியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு ரொம்ப வழி வகைகளை செஞ்சு கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன ஆச்சு, என்ன ஆயிஷா? இருந்ததே ஒரு கோப்பை, தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் பால் குடிப்பதாக இருந்தாலும் எந்த ஒன்றையும் அந்த கோப்பையில் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. கவனக்குறைவாக அவர் என்ன செஞ்சு விட்டார், கழுகிறேன் என்று சொல்லி அந்த கோப்பையை உடச்சி போட்டார். அந்த இருந்த ஒரு கோப்பையும் போயிடுச்சு. அவருடைய கவனக்குறைவு காரணம், நீங்கள் எதுவும் அவரை பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொருள் இப்படி உடைகிறது என்று சொன்னால் அது கவனக்குறைவு தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது, கவனக்குறைவு தான். பிலால் தன்னுடைய கவனத்தை வேறு எங்கே செலுத்தி விட்டார், வேறு எங்கே திருப்பி இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் ஆயிஷா, இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிலால் தன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறார் என்றால் அது என் பக்கமாக இருக்க, என் பக்கமாக மட்டுமே இருக்கும், வேறு எந்த பக்கமும் இருக்காது. பிலாலுக்கு வேறு எந்த பக்கமும் தன்னுடைய கவனத்தை திருப்ப தெரியாது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லும் அளவிற்கு மகத்தான மாண்பாளர் சைதுனா பிலால் ரழியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு விலை நிர்ணயிக்க முடியுமா என்ன? அது அன்றைய கால குறைஷிகள் வைத்த விலை 100,000 ரூபாய் பொறும் என்று வைத்துக்கொள்வோம். அவன் கேட்கிறான், அபாபக்கர், நான் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு 10,00,000 ரூபாய் தர வேண்டும். அதோடு பரவாயில்ல, அடுத்ததை உன்னை சொன்னான், இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் 10,00,000 ரூபாயோடு உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வந்தாகன்னு யாரையும் நிர்பந்தப்படுத்துறது இல்லையே, லாயிக்கராக வித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சித்தீக் நாயகம் சரி, எடுத்து சொன்னாங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க, கேட்கப்பவர்கள் கேட்பார்கள், யாருடைய கல்வில போய் சேருதோ அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. ஆக அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அடிமை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அந்த அடிமை நல்ல திடகாத்திரமான அடிமை, நல்ல குவாலிட்டி அடிமை, சந்தையில் கூடுதல் விலை பெறக்கூடியவர். அவரை எனக்கு தாருங்கள், அதோடு 10,00,000 வாங்குறான். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி ரேட் அங்கே பேசப்படுது. உடனே அப்படியே கொடுத்துட்டார் சித்திக் நாயகம், அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. 10,00,000 ரூபாயும் கொடுத்து தன்னுடைய அடிமையும் கொடுத்துட்டு பிலால் ரழியல்லாஹு தன்னவர்களை போய் பார்க்குறாங்க. அடித்து சிதைத்து சின்ன பின்னமாகி உறுப்புகள் சிதைந்து இரத்த சகதியில் கிடக்கிறாங்க, உடம்பெல்லாம் விடித்து போயிருக்கிறது சங்கிலியால் அடித்து. அடித்த பொழுதும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அஹத், இறைவன் ஏகன், ஒருவன் தான் என்று ஓங்கி குரல் எழுப்பினார்கள். கோபம் வந்தது, அவனுக்கு அடித்தான். அந்த அடியை பொறுக்க முடியாமல் கதறினாலும் அந்த கதறல் அல்லாஹு அஹத் அஹத் என்பதாகவே இருந்தது. அப்படியே சிதைஞ்சு இருட்டு அறையில் கிடக்கிறாங்க. சித்தீக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அள்ளி தூக்குறாங்க, வேற வழி இல்லை, அள்ளி தூக்கி போடுறாங்க. அப்படி கிடக்கிறாங்க, தூக்கி தோளில் போட்டுட்டு ரத்தத்தோடு வெளியில் கொண்டு வர்றாங்க. உமையா பார்க்குறான், அபாபக்கர், என்ன ஆயிடுச்சு உமக்கு, எவ்வளோ பெரிய உயர்ந்த குலத்தவர் நீர், வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர், சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறீர், நீர் சொன்னால் கேட்பதற்கென்று ஒரு பெரிய கூட்டமே இந்த மண்ணிலே இருக்கிறது, அப்படிப்பட்ட நீர் கேவலம் ஒரு அடிமை, அதுவும் ஒரு ஹபஷி அடிமை,
கருப்பு அடிமைன்னு இன்னும் கேவலம், ஒரு கருப்பு அடிமையை தொடுகிறீரே, தொடுவது மாத்திரமல்லாமல் உன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருகிறீரே, வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, யாராவது பார்த்தால் என்ன சொல்லுவார்கள், விலை கொடுத்து வாங்கினீரு, கயிறை கட்டி அல்லது சங்கிலியை கட்டி இழுத்துட்டு போவீரா, தோளை தூக்கிட்டு போவீரா, என்ன வெக்கமாக இருக்கிறது. பைத்தியக்காரத்தனமான விலையையும் நீர் தந்திருக்கிறீர். உலகத்தில் இப்படி ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்காது. ஒரு அடிமையை 100,000 பெறும் அடிமையை 10,00,000 ரூபாய்க்கும் உம்முடைய ஒரு அடிமையும் தந்து வாங்கி செல்கிறார் என்று சொன்னால் உம்மை விட பைத்தியக்காரர் யார் இருக்க முடியும் அப்படின்னு உமையா கேட்குறான். சித்திக் நாயகத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு அற்புதமான பதிலை சொன்னாங்க. உமையா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிட்டாங்க. அதற்கு என்ன விலையும் நான் கொடுப்பேன். நான் ஒன்றை சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கேட்பாயா? இதற்கு மேலுமா சொல்ல போகிறீர்? பிலாலை தூக்கி தோளில் போட்டிருக்கிறீரே, இது எவ்வளோ பெரிய கேவலமானது. ஆடு மாடுகளை தூக்கி போட்டால் பரவாயில்லை, அந்த அளவிற்கு கருதியவர்கள் குறைஷிகள் அரபுகள் அன்றைய காலத்தில். ஒரு மனிதனை தூக்கி போடுவது அதுவதும் தாழ்ந்த 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 ஜாதி என்று பார்த்தவர்கள். ஜாதிகளை எல்லாம் உடைத்து சிதைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஜாதி தான், எல்லாம் மனித ஜாதி தான், மேலே கீழெல்லாம் கிடையாது, முதலாளி தொழிலால் அதெல்லாம் அங்கே பார்க்கக்கூடாது. எல்லாரும் அல்லாஹினுடைய இடத்தில் ஒன்று தான், உயர்வு என்று வந்தால் யாருடைய இதயத்தில் தக்குவா இறையச்சம் இருக்கிறதோ அவங்க உயர்ந்தவங்க, அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்ல அவங்க ஆச்சரியப்பட்டு அப்படியே உமையா நிற்கும் போது சொல்கிறாங்க, உமையா நீ 10,00,000 ரூபா கேட்டால், என்னுடைய அடிமை கேட்டால் அதெல்லாம் விடு, இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோ. என்ன? நான் பிலாலை உரிமை இடுகிறேன், நீ சொல்கிறா, நான் பிலாலை உங்களுக்கு தந்துடுறேன், அதற்கான விலை என்ன தெரியுமா? இப்படி நீ கேட்டிருந்தா நான் தந்திருப்பேங்கிறாங்க. அதற்கான விலை என்ன? 10,00,000. என்னுடைய அடிமை நீ கேட்டாயே, இதையும் சேர்த்து அல்லது இதை இல்லாமலோ அல்லது இதையும் சேர்த்தோ, அபாபக்கர் நீர் என்னுடைய அடிமையாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் வந்திருப்பேன் என்றார்கள். என்ன ஆச்சரியம், என்ன ஈமானினுடைய பிரகாசம். ஏன் ரசூல் சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த விடுதலை செய்தாக வேண்டும். அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் சரி, என்னையே விலையாக கொடுத்தாலும் சரி. இப்போ நான் சொல்ல வந்த செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் மிக எளிதிலே அன்பிக்க முடியும் என்பதற்கு இவங்க ஆசுவாசப்படுத்தி எல்லாம் இரத்தத்தை எல்லாம் தொடச்சி, இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், அபூபக்கர் எவ்வளோ பெரிய உயர்ந்த குலத்தில் உள்ளவர், குரைஷி கோத்திரத்திலே உள்ளவர், என்னை துடைக்கிறாரா கழுகிறாரா, அவங்களுக்கே கூசுது, ஏன் நீங்களா என்ன துடைக்கிறீங்க, என்னப்பா நானும் மனுஷன் நீனும் மனுஷன், நானும் வந்த வழி நீ வந்த வழி எல்லாம் ஒன்று தானே, இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் செய்ய முடியுமா, இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி செய்ய வேண்டும் என்று. நான் செய்யவில்லை என்றால் குற்றவாளி என்றார். என்ன அற்புதமான நற்பண்பு. அவருக்கு ஒரு ஆசை, அதற்கு பிறகு அவர் கேட்குறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா? வருவாங்க. அவங்கள நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அவங்களோட நான் பேச முடியுமா? பேச முடியும். நாம் பேசலாமா? அப்படி ஒரு எண்ணம். ஏன்னா அடிமைகளுக்கு அப்படியெல்லாம் உரிமை இல்லை சகோதரர்களே. அடிமைகளுக்கு என்று தனி சுதந்திரம் இல்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்று ஒரு உரிமை இல்லை, அவர்களுக்கு என்று ஒரு தீர்மானம் இல்லை, எந்த தீர்மானமும் செய்ய முடியாது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை அணியலாம், இதை அணியக்கூடாது என்று தீர்மானிப்பதே அவங்களுடைய எஜமான் தான். அவங்க விரும்புகிறதெல்லாம் சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட இவ உலகத்தில் இலுமினாட்டிஸ் அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த மக்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிறதெல்லாம் டிவியில் வரக்கூடிய விளம்பரங்களும் போதனைகளும் தான் இன்றைக்கி முடிவு செய்யுது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மை அறியாமலேயே நாம் அடிமைகளாக மாறுகிறோம், நம் பிள்ளைகள் மாறுகிறார்கள். என்ன சாப்பிட வேண்டும் என்பதை டிவியில் வரக்கூடியவை செய்திகள் முடிவு செய்கிறது இல்லையா? சரி, நான் அதற்கு போகவில்லை. இப்போ அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் பேசலாம், என்ன பிலால்? இல்லை, நான் யார், அவங்க யார், அல்லாஹ்வின் தூதர் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் தான்,
வருவார்கள், இன்று வருவாங்க, இன்னைக்கு வருவாங்களா? அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, சந்தோஷத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பிலால் அல்லாவின் தூதர் வர்றாங்க, இவர் கைகாலெலாம் நடுங்குது சந்தோஷத்தில், மன மகிழ்ச்சியில். ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போகிறோம் என்று அப்படியே சந்தோஷிக்கிறாங்க. சலாம் சொல்லிக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க. பிலால் நிற்கிறாங்க, பிலால் பிலால் நீங்களா என்று சொல்லி அப்படியே கொண்டு வந்து அப்படியே கட்டி அணைச்சிட்டாங்க. இவங்களுக்கு நான் ஒன்றுமே புரியல, ஒரு குறைஷி கோத்திரத்தினுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் மனிதர், அல்லாஹ்வின் திருத்தூதர், என்ன கட்டி அணைக்கிறாங்களா? என்ன பேசலாமா பார்க்கலாமா தானே கேட்டோம், தொடலாமான்னு கூட கேட்கலையே. ஏன்னா அதெல்லாம் பெரிய பாவமாக ஆக்கப்பட்டிருந்த காலம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி அணைக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நற்குணங்களை இந்த உலகத்திற்கு வழங்கியது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இன்றைக்கி அவங்கள பற்றி விமர்சனங்கள், ஆனால் ஒன்று, இன்றைக்கு ஜும்மா உரையில் ஹஸ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி, இன்றைக்கு அவர்களை குறித்து உலக நாடுகள் அதிகமாக படிக்க துவங்கிவிட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை குறித்து நிறைய ஆய்வுகள் இன்று தொடர்கிறது. ஏன் அவர்கள் இதை சாப்பிடவில்லை, ஏன் இதை சாப்பிட்டார்கள், ஏன் இப்படி போனார்கள், ஏன் இப்படி பார்த்தார்கள், ஏன் இந்த உடை அணிந்தார்கள், ஏன் முடியை இப்படி வைத்தார்கள் என்று ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொன்றிலும் பொருள் இருக்கிறதாக கருதுகிறார்கள். உண்மைதான் அது, இல்லையா? ஆக அவர்களினுடைய அற்புதமான அந்த நற்பண்புகள் தான் இன்றைக்கு மனித வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபுக்கு போய் அவங்களுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு தான் அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போனால் என்ன அங்கே சரியான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கலங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாயிஃப் நகர வீதியிலே அந்த பாடலை படிப்பரில் கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். வரலாற்றை நீங்கள் சரியாக படித்தால் என்ன பண்ணாங்க தெரியுமா? இரண்டு தெருக்களினுடைய இரண்டு ஓரங்களிலும் சிறுவர்களையும் குண்டர்களையும் உட்கார வச்சிருந்தாங்க. தெருக்களினுடைய ஓரங்களில், ரசூல் எந்த தெருவில் போறாங்களோ அந்த தெருவில் குண்டர்களையும் சிறுவர்களையும் உட்கார வைத்து எல்லார் கையிலும் கல்லை கொடுத்தார்கள். எங்கெல்லாம் காலடி எடுத்து வைத்தார்களோ காலை குறிப்பார்த்து அடிக்கணும். அப்படி செய்தார்கள். எவ்வளவு கோபம் வந்திருக்கணும், எவ்வளவு வேகம் வந்திருக்கணும். நல்ல ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. ஜிப்ரையில் வந்து இறங்கினாங்க, மலக்கு மலைகளினுடைய மலக்குகள் அவங்க வந்து இறங்கினாங்க. யார் சொல்லலாம், எங்களுக்கு கட்டளை இடுங்க, இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளை கொண்டு வந்து அப்படியே நசுக்கிறோம் அப்படின்னாங்க, சட்டினியாக்கி விடுவோம் என்றார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, அவர்கள் அறியாதவர்கள். உண்மையாக என்னை நபி என்று தெரிந்திருந்தால் என்னை மறுத்திருக்க மாட்டார்கள். இறைவா, இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் என்னை ஏற்பர், என்னை அங்கீகரிப்பர், இந்த மார்க்கத்திற்குள் வழுவர், எனவே அவர்களை மன்னித்து விடு என்று கேட்ட மாண்பாளர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கொடுமைக்கும் இவ்வளவு அடிக்கும் இவ்வளவு ரத்தம் சிந்தியதற்கு பிறகும் கூட மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நற்பண்பு அது. அப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? பெரும்பாலும் விடுபட்டு போய்விட்டது சகோதரர்களை. இஸ்லாம் இருக்கிறது, இஸ்லாம் பெயரளவில் இருக்கிறது, முஸ்லீம்களிடத்தில் இல்லை என்றான் பெருநாட்ஷா. இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், முஸ்லீம்கள் அற்புதமானவர்கள் இல்லை, அற்பமானவர்கள் என்றான் அவன். அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய குணங்களை மிக அழகாகவும் அற்புதமாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய குணத்தை நம்ம அழகாக்கி கிடணும். செய்து நான் மாதிரி அல்லாஹு தாலானு இளம் வயது அவங்கள யமனுக்கு அனுப்புகிறாங்க. யமன் வாசிகள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு யார் சொல்லலாம், எங்களுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்புங்கள், ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்க வேண்டும், எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும், எங்களுடைய கேள்விக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீக்க வைக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவாற்றல் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு அறிஞரை எங்களுக்கு அனுப்புங்கும் போது மாதிரி ரழியல்லாஹு தான் அவர்களை தான் தேர்வு செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சீனா முஆத் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு வசியத்தை செய்கிறார்கள். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முஆத் என்று சல்லல்லாஹு சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது சொல்றாங்க, முஆத் நீங்கள் யமனிலிருந்து திரும்பி வரும் பொழுது என்னை பார்க்க மாட்டீர்கள், என்னுடைய கபருக்கு என்னை கபர் தான் பார்ப்பீங்கிறாங்க. நான் ஒஃபாத் ஆயிடுவேங்கிறாங்க சல்லல்லாஹு. அப்படியே அழுதுட்டாங்க, மயக்கம் ஏற்பட்டது. பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசுவாசப்படுத்தி விட்டு கடைசியில் ஆஹிரு மா ஔசானி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, எனக்கு கடைசியாக செய்த வசியத்து என்ன தெரியுமா? அஹ்சின் குலுக்க லின்நாசியா முஆத், மக்களிடத்திலே உன்னுடைய குணத்தை அழகாக்கிக்கொள் முஆத், அற்புதமாக ஆக்கிக்கொள், மக்களோடு மிக அழகாகவும் கண்ணியமாகவும் நீ நடந்து கொள்ளுங்கள் முஆத் என்றுதான் கடைசியாக எனக்கு செய்த வசியத். மக்கள்னு வரும் பொழுது பலர் பலவிதமாக இருப்பாங்க, பல கலாச்சாரத்தில் வளர்ந்துருப்பாங்க, பல துறைகளில் இருப்பாங்க. எனவே அவர்களுடைய அவர்கள் நம்மை வந்து அணுகும் பொழுது எல்லாருடைய அணுகுதலும் ஒரு மாதிரியாக இருக்காது, ஒவ்வொன்றும் வேறு விதமாக இருக்கலாம். அந்த சமயங்களெல்லாம் நீங்கள் பொறுமையோடும் அழகோடும் அருமையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அஹ்சின் குலுக்க கலின்நாசியா முஆத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, மூணு விஷயம், இந்த மூன்று விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த முசலாசத்துன் உல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி இன் குந்து லஹாலிஃபன் அலைஹின், ஒரு விஷயத்தின் மீது, ஒரு மூன்று விஷயங்கள், நான் சத்தியம் செய்வதாக இருந்தால் இந்த மூன்று விஷயத்தின் மீது தான் நான் சத்தியம் செய்வேன் அப்படின்னாங்க. ஒன்று, சதக்கா செய்வதினால் ஒருபோதும் என்ன செய்யாது, அந்த பணம் குறையாது. லா யன் குசுல் மாலு மின் சதக்கத்தின் ஃபதஸத்தகு, சதக்கா செய்கிறதுனால நீங்கள் பயப்படுறீங்களா பணம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு? சதக்கா செய்கிறதுனால ஒருபோதும் என்ன செய்யாது, உங்களுடைய செல்வம் குறையாது. நாங்கள் சரதாசம் நான் சத்தியம் பண்ணுவேங்கிறாங்க. இரண்டாவதாக, ஒரு மனிதன் அவன் தனக்கு துன்பம் இழைத்த போது அவனை மன்னிக்கிறான். இந்த உலகத்தில் தனக்கு அநீதம் இழைத்துட்டான், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இல்லாமல் ஒரு கை பார்த்துக்கிடுவான், எனக்கும் ஒரு காலம் வரும் வசமாக மாட்டுவான் அப்படின்லாம் பார்க்காம, அப்படி அவனை வசமாக மாட்டிய பொழுதும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அவனை மன்னிக்கிறது இருக்கிறதே, அப்படி மன்னித்தால் நாளை கியாமத்தில் அல்லாஹு தஆலா அவனை ஒரு ஐஸா, ஒரு விஐபி ஆக்கி வச்சுருவான். அவன் ஸ்பெஷலாக இருப்பார். அவர் கியாமத்தினுடைய அமளி துமளிகள் பயங்கரங்கள் குர்ஆன் நிறையவே சொல்லுகிறது. எனவே அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு ஒரு கண்ணியமானாக அவர் இருப்பார். நான் இதிலும் சத்தியம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் மக்களிடத்திலே தனக்கு இருந்த பொழுதிலும் கூட கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டான், கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு தாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறான். சில பேர் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த பழக்கப்பட்டு அந்த சுவையை கண்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி வல்லா யஃப்தஹு ரஜுலுன அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ர், அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையை கொடுத்தான், கடைசி வரைக்கும் ஏழ்மையாக தான் இருப்பான், வசதிக்கு போக முடியாது. இதிலையும் நான் சத்தியம் செய்வேன் என்றார்கள். இங்கே செய்திக்கான இந்த தலைப்புக்கான தகவல் என்னன்னா, எந்த ஒரு மனிதன் தனக்கு அநீதம் இழைக்கப்பட்ட பொழுதும் தன்னைக்கு அநீதம் இழைத்தவனை மன்னிக்கிறானோ அவனை அல்லாஹ் ஆகிரத்திலே மிகப்பெரிய கண்ணியவானாக ஆக்குவான் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சித்தீக் ரழியல்லாஹு தஅலா அவங்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார், வந்து சித்தீக் நாயகத்தை திட்டோ திட்டுன்னு திட்டுறார், வாயில் வந்ததெல்லாம் திட்டுறார். சித்தீக் நாயகம் பதில் சொல்லலை, எல்லாத்தையும் வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்க அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அவனை ஏசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் வரம்பு மீறிய வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியில் வருது. இப்படிலாம் வரும்போது நம்ம மக்கள் சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம்.
அவன் பத்து அடி அடித்தா நீ ஒரு அடியாவது அடிக்கக்கூடாதா? இது இப்படி தான் படித்து கொடுக்குறாங்க, பாடம் படித்து கொடுக்குறாங்க. அவன் நாலு திட்டு திட்டுனா நீ ஒரு திட்டாவது திட்டக்கூடாதா, ஏசக்கூடாதா? இங்கே பல திட்டுகள் திட்டிய பொழுதும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இந்த தெருவில் ஒருத்தன் ஒரு பொருளை வாழைப்பழம், ஆப்பிள் பழம், மீன், இறைச்சி அப்படின்னு கூறிக்கிட்டே போகிறான்னு வைங்க, சப்தம், இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு கோபம் வருதான்னு கேட்குறாங்க. இல்லை கோபம் வராது. ஏன்? அது ஒரு சப்தம். அதை ஒரு சப்தமாக எடுத்துக்கொள்வது போன்று உங்களை யாராவது ஏசினால் அதுவும் ஒரு சப்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹசனுல் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை ஏசியவர்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து விடுவாங்களாம். இதுக்காகவே பல பேர் ஏசுவாங்களா என்னமோ தெரியாது, கிஃப்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய. ஏன்னா அவனுக்கு என்னடா ஏசினவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க? ஆமாம், அவன் ஏசுறதுனால அவன் ஏசியது மட்டுமா வந்து எனக்கு சேருது, அவனுடைய நன்மையோடு சேர்த்து அனுப்புகிறான். அவனுடைய நன்மை எல்லாம் நாளை மறுவலகத்தில் எனக்கு தர்றான். ஆகிரத்தில் எனக்கு நன்மையை அனுப்பி வைக்கக்கூடியவனுக்கு இந்த துன்யாவினுடைய ஒரு சிறு அன்பளிப்பை கூட நான் கொடுக்கக்கூடாதான்னு கேட்பாங்களாம். இந்த காலத்துலேருந்தா அவங்ககிட்ட நிறைய அன்பளிப்பை பெறக்கூடிய நிறைய பேர் வந்திருப்பான். சித்திகரதி எல்லாத்தையும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வரம்பு மீறிய வார்த்தைகள் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட பொழுது சித்திகரதி எல்லாத்தையும் பதில் சொன்னான். அவன் நூறு வார்த்தை திட்டான், ஒரு வார்த்தையை திட்டின உடனே சலதாசம் எழுந்து போயிட்டான். இவங்க பின்னால் ஓடி வராங்க, யாரை சொல்லலாம், இவன் இவ்வளோ நேரம் ஏசிக்கிட்டு இருந்தான், நானும் அமைதியாக இருந்தேன், நீங்களும் என்னோட இருந்தீங்க, இப்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை தானே நான் பேசின நாயகமே, நீங்கள் எழுந்து போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டதும் சலதாரிசன் சொன்னாங்களா, நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது அவன் ஏசினதுக்கெல்லாம் பதில் ஏச்சு அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பியிருந்தா அவங்க பதில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு நன்மை, அவனுடைய நன்மைகள் பூரா அவனுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு மலக்கை அனுப்பினான். நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ மலக்கு போயிட்டாங்க, ஷைத்தான் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஷைத்தான் வந்து உட்கார்ந்துட்டான், அவன் உட்கார்ந்த இடத்தில் நான் அமர முடியாது, எனவே நான் எழுந்து வந்தேன் என்றார்கள். இதெல்லாம் நற்பண்பினுடைய வெளிப்பாடு. அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், புடம் போட்ட தங்கங்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளணும். ஹிஜ்ரி 9வது ஆண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. தையி கோத்திரம், அந்த தையி கோத்திரத்தோடு யுத்தம் நடத்தி அங்கே நிறைய கைதிகளாகி வெற்றி பெற்றாங்க. அலி ரலியல்லாஹு ஆட்களை இழுத்துட்டு வந்தாங்க, ஆண் பெண்கள் எல்லாம் கைதிகளாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் சஃபானா அப்படின்ற ஒரு பொம்பளை, சஃபானா பின்த் ஹாத்தம், ஹாத்தம் தையின்னு ஒரு பெரியவர் இருந்தார், ரொம்ப பெரிய கொடையாளி. இந்த கொடைக்கு உதாரணமாக அவரை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஹாலிசான மனிதராக இருந்திருக்கிறார், அவ்வளோ தூய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், பெரிய செல்வந்தராக இருந்து தாராளமாக அள்ளி கொடுத்துருக்கிறார், பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார். ஒரு சாலிஹான நல்லடியாராக அவர் இருந்திருக்கிறார், ஈமான் இல்லை சாலிஹான நல்லடியாராக இருந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளை தான் இந்த சஃபானா மகள். அவர் இறந்துட்டார். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, நான் மேராஜுக்கு போயிருக்கும்போது நான் நரகத்தை பார்த்தேன், மக்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே ஒருத்தர் மாத்தான் நிம்மதியாக அங்கங்கே விளாத்திக்கிட்டே இருக்கிறார் நரகத்துக்குள்ளே. நான் ஏற்கனவே சொல்லவும் செய்தேன், யார் என்று கேட்ட பொழுது ஹாத்தம் தை, அவருடைய கொடையின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறான் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவரினுடைய மகள் அவங்க வந்து யார சொல்லலாம், என்னுடைய தந்தை இப்படியெல்லாம் நற்காரியங்கள் செய்தார், இப்படி நடந்து கொண்டார், தாராளமாக கொடுத்தார், பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார், யாராவது கஷ்டப்படுகிறார் என்றால் அங்கே போய் பார்த்தார், அவருடைய கஷ்டம் என்ன என்பதை பார்த்து அகற்றினார் என்று நிறைய செய்திகள், நீண்ட செய்தி அது வந்து போய் ஹக்கில நீண்ட செய்தியாக வருகிறது. இப்படியெல்லாம் செய்தார் என்று சொன்ன பொழுது சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய முழு அடையாளமும் அவரிடத்திலே இருக்கிறதே, இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்கிறாங்கன்னே பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தையி கோத்திரத்தில் உள்ள பல பேர் விடுதலை செஞ்சிட்டாங்க. இந்த சஃபானாவினுடைய சகோதரர் அதி இப்னு ஹாத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடும் விரோதம் கொண்டிருந்தவர். விடுதலை செய்ததற்கு பிறகு இந்த சஃபானா
அங்கே நேராக போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நான் பார்த்ததில்லை, ஒரு ஆச்சரியமான மனிதரிடத்திலிருந்து நான் வருகிறேன், ரொம்ப கரீம், ரொம்ப சங்கையானவர், ரொம்ப அற்புதமானவர் என்று அவர்களை பற்றி சொல்லி தன்னுடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை பார்க்குறோம். அதி இப்னு ஹாத்தம் ரழியல்லாஹு தஆலா சில ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறான். அருமையான பெருமக்களே, இவர் அதி இப்னு ஹாத்தம் நம்மை அவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார், நம்மை கடுமையாக எதிர்த்து நின்றார், அவருடைய சகோதரி மாட்டியிருக்கிறார், தூக்கி சிறையிலே போடுங்கள் என்று கடுமையாக நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய சமூகம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காது இந்த உலகத்தில். இன்னைக்கு இப்போ இப்படி நடந்தே கூட வாழால் இஸ்லாம் பரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்க, பரத்தி வச்சாங்க. அவ்வளவு பொய், வாழால் பரப்பப்பட்டதுன்னா இப்படியா இருக்கும். இந்தியாவில் 700 ஆண்டு காலங்கள் இஸ்லாம் அங்கே ஆட்சி செய்தார்கள் முஸ்லீம்கள். எங்கேயாவது ஒரு வரலாறை பார்க்க முடியுமா, ஒரு செய்தியை, ஒரு துணுக்கை, ஒரு தகவலை காட்ட முடியுமா, இவர் வற்புறுத்தி இஸ்லாத்திலே இழுத்துக்கப்பட்டார் என்று? இன்றைய காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய செய்தி வெளியே வர்றதில்லை. அருமையான பெருமக்களே, இவர்கள் வந்ததற்கு பிறகு ரொம்ப பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுச்சி. நாம் அறியாமலேயே, நமக்கு தெரியாமலேயே மீடியாக்களை செய்திகள் கொண்டு வர முடியாது, ஆனால் மக்களினுடைய உள்ளத்திலே எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. நுபுர் சர்மா போன்றவர்கள் எல்லாம் பேசக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. வடநாடுகளெல்லாம் பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. ஏன் இப்படி பேசினதும் இந்த மக்கள் கொந்தளிக்கிறது காரணம் என்ன? அவங்களும் ஒரு மனிதர் தானே, ஏன் இவ்வளவு பெரிய கோபம் வர வேண்டும்? அரபு நாடுகள் ஏன் இப்படிப்பட்ட கோபத்தினுடைய உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. தேடல், அந்த தேடலினுடைய வெளிப்பாடு சத்தியத்தை உணர ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம், அங்கே நிர்பந்தம் இல்லை, அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டு யாரும் இஸ்லாத்துக்கு வரல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சத்தியத்தை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நற்குணத்தோடும் மிக கண்ணியத்தோடும் நடந்து கொண்டதனுடைய விளைவு தான் இது. அவர்களுடைய வழி வந்த பெருமக்களும் அப்படி தானே இருப்பாங்க. சஹாபிகள் எவ்வளோ அருமையாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சாயித் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலையும் கொஞ்சம் சில கசமுசா இருந்தது. இந்த ஒருத்தர் வந்து சொன்னார், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா கிட்ட வந்து, ஹாலித் இந்த சாது இப்படி தான் ஒரு பிடிவாதக்காரர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், கொஞ்சம் நிறுத்து, நிறுத்து, யாரை பற்றி பேசுகிறாய் நீ, யாரை பற்றி நீ பேசுகிற? இல்லை சாத், எங்களுக்கு இடையில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, எங்களுடைய தீனை குறைக்கக்கூடிய குலைக்கக்கூடிய விஷயம் அல்ல அது, எங்களுடைய தீனில் ஒரு சிறு அளவையும் கூட அது குறைக்காது. அப்படிப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அதனால் எங்களுடைய தீன் எந்த குறைவும் இல்லை, எந்த மோசம் போகிறதில்லை, நீ வாயை புத்திக்கிட்டு அமைதியாரி, இதுதான் தீன். இப்போ நமக்கு சொல்ல வந்தா அஜார் அவன் அப்படி பேசினான் இப்படி பேசினான் அப்படின்னு அப்படியே அவனை விடக்கூடாது, இது தப்பு. முதலாவதாக உங்களுடைய இப்படி யாராவது வந்து பேசினா அவன் தான் உங்கள் எதிரி. தலைவரை இப்படி பேசுகிறான் அவன் தான் உங்களுக்கு எதிரி. யார் வந்து உங்களை தூக்கி இப்படி வந்து சொல்லுகிறானோ, சொல்லதான் கட்டத்தில் சொல்கிறாங்க, யார் உன்னிடத்திலே வந்து அடுத்தவருடைய குறையை சொல்லுகிறாரோ அவர் நாளை உன்னுடைய குறையும் மற்றவர்களிடத்திலே போய் சொல்லுவார். எவ்வளோ அழகாக சொல்லித்தர்றாங்க. எனவே நற்குணத்தோடு நீங்கள் வாழணும். சரிண்ணா, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இன்னொரு அறிஞர், அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, யூசுப் என்று நினைக்கிறேன், சமகாலத்தில் வந்த ஒரு பேரறிஞர் அவர். அவங்களோட உட்கார்ந்து சில விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தர்க்கம் பண்ணுவாங்க. சட்ட மேதைகள் இல்லையா, அவரும் ஒரு சட்ட மேதை. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபிக்குகினுடைய மசாலாவில் ரெண்டு பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு ரெண்டு பேருக்கும். இந்த மனிதருக்கு கோபம் வந்துருச்சு, அவர் எழுந்து வேகமாக போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் இருக்கும் வீட்டினுடைய கதவு தட்டப்படுது. கதவு தட்டம் திறந்து பார்த்தா இமாம் ஷாஃபி நிற்கிறாங்க. பெரிய ஷாக் ஆகிடுச்சு, என்னோட ஷாஃபி நம்மையே தேடி வந்துட்டாங்க, இப்போ தானே சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறோம், தர்க்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், நம்ம வீட்டு தானே உள்ளே வரலாமா? யூசுஃப் யூசுஃபாக இருந்தால் வாங்க உட்கார்ந்தார். யூசுஃப், நாம் எவ்வளவு காலம் பழகியிருக்கிறோம்,
மார்க்க விஷய தேடல்களில் ஒன்றாக நாம் ஈடுபட்டிருக்கிறோம். பல விஷயங்களை நம்ம தர்க்கித்திருக்கிறோம், ஆய்வு சேர்ந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஆயிரம் விஷயங்களில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம், ஒரே ஒரு விஷயத்தில் வேறுபடுகிறோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்களே, இந்த ஆயிரம் விஷயத்தை விட்டுட்டீங்களேங்கிறாங்க. ஆயிரம் விஷயத்தில் ஒன்றுபட்டிருப்போம் இல்லையா? நமக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு உடைய அது இது அங்கே போகிறதுக்கு ஏதாவது எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் சண்டை வந்துடும், தூக்கி போட்டுட்டு போயிடுவோம் எல்லாத்தையும், முடிஞ்சு போச்சு. அட ஆயிரம் விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கிறமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதை கேட்டதும் அப்படியே கலங்கிட்டார் அவர். ஆயிரம் விஷயத்தெல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் யூசுப், ஒரே ஒரு விஷயத்தில் வேறுபடுகிறோம் என்பதற்காக நீங்கள் எழுந்து வந்துட்டீங்களே, இது எந்த வித நியாயம்னு அப்படியே அழுதுட்டாங்க அவங்க. இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே. இந்த நற்பண்புகளோடு நம்ம நடந்துக்கிடணும். அலி ரதியல்லாஹு தாலானஹ அவருடைய மூத்த மகனார் ஹசன் ரதியல்லாஹு தாலான், ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு தாலானஹ அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு ஹனஃபியான ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தாங்க. அலி ரதியல்லாஹு தாலான ஹனஃபியான ஒரு கல்யாணம் முடித்தாங்க. அதில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது முஹம்மத் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி நாயகம் கேட்குறாங்க, யார் சொல்லலாம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் உங்கள் பித்திருநாமத்தை வைக்கலாமான்னு கேட்டாங்க. வைங்கன்ற ரசூலில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பேரை வச்சாங்க, முஹம்மத் இபின் ஹனஃபியான்னு அவங்கள அழைக்கப்படும். சரி இருக்கட்டும், ரெண்டு பேரும் முஹம்மத் இபின் ஹனஃபியா ரொம்ப பெரிய அறிவாற்றல் வீரர், சுபஹானல்லாஹ் ரொம்ப அற்புதமாக அலி ரதியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய வரலாறு ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க சஹாபியில் ஒரு தாபி. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு கட்டத்தில் ஹசன் ரதியல்லாஹு தான் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் முஹம்மத் ரதியல்லாஹு தான் அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுருச்சு. கொஞ்சம் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. முஹம்மத் ரதியல்லாஹு தான் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அன்பு சகோதரருக்கு. அஹம்து சலவாத்தெல்லாம் சொல்லிவிட்டு அன்பு சகோதரருக்கு, சில நாட்களாக நமக்கு இடையில் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம். நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். தவறு எந்த பக்கம் இருந்தாலும் நானே மன்னிப்பு கேட்டு ஒரு இஸ்லாஹை நோக்கி வருவதற்கு, இணக்கத்தை நோக்கி வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதே சமயம் நம்முடைய நம் இருவரினுடைய தந்தையும் ஒருவர் தான், அலி ரதியல்லாஹு தஆலா. அலிநாயகம் இல்லை அப்போ. இருவருடைய தந்தையும் அலி ரதியல்லாஹு தான். ஆனால் என்னுடைய தாய் ஒரு சாதாரணமான சாமானியமான ஒரு பெண்மணி. உங்கள் தாய் சுவனப்பெண், சுவன பெண்களினுடைய அரசி. சையீதத்து நிசாயில் ஆலமீன், சுவன பெண்களினுடைய அரசியாக இருக்கிறாங்க. என் தாயை பெற்றெடுத்தவர் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் உங்கள் தாயை பெற்றெடுத்தவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? என்னுடைய தாய் வழிபாட்டனர் ஒரு சாமானியமானவர். உங்களுடைய தாய் வழிபாட்டனர் ஈருலக பேரரசர் இல்லையா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு சஹாபி, நான் ஒரு தாபி. எல்லா வகையிலும் என்னை விட மிகச்சிறந்தவர்கள் நீங்கள். இப்போ நான் வந்து உங்களிடத்திலே ஒரு பொறுப்பு தேடி உங்களை நான் தேடி வந்தால் இந்த விஷயத்தில் உங்களை விட நான் சிறந்தவனாக ஆகிடுவேன். ரெண்டு பேருக்கு இடையில் பிணக்கு ஏற்பட்டால் யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் அந்தஸ்தில் கூடியவர். ஹதீத் இருக்கு. அல்லாஹ் அவரை ரொம்ப என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். இப்போ நான் வந்துட்டேன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் உங்களை விட நான் உயர்ந்தவன் என்று ஆகிவிடும். ஆகவே தாங்கள் தான் இந்த நிலையிலும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எவ்வளவு ஹாலிசான ஒரு நற்பண்புங்கிறத பாருங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள், இந்த விஷயத்திலும் நீங்கள் தான் உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கருதுகிறேன் என்று சொன்னதும் அந்த கடிதத்தை படித்ததும் ஹசன் ரதியல்லாஹு ஓடி வந்தாங்களாம். வந்து தன்னுடைய சகோதரன் அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. எவ்வளவு உயர்வான பண்பு மிக்கவர்களாக இந்த பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான இதெல்லாம் சான்று. நம்ம காதலை கேட்டு இந்த காதலை விடுறதுக்கு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தவரை கொண்டு வர வேண்டும். முடிந்தவரை பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களினுடைய நெஞ்சை புண்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, எந்த சொல்லையும் சொல்லக்கூடாது. பைத்துல் மக்தஸை கைப்பற்றுவதற்கான போராட்டம் பலமுறை நடந்திருக்கிறது. பரங்கியர்கள், பரங்கியர்னு சொன்னால் கிறிஸ்டியன்ஸ், அந்த காலத்தில் அவங்க அப்படி தான் சொல்கிறது. அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலேயே கடுமையான போராட்டம் பல தடவை நடந்திருக்குது. பைத்துல் மக்தஸ் சில சமயம் அவங்க கையில் இருந்திருக்கு, சில சமயம் இவங்க கையில் இருந்துருக்கு, மாறி மாறி இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் சண்டை நடக்கிறது, பைத்துல் மக்தஸை கைப்பற்றுவதற்கு முஸ்லீம்களுக்கும் பரங்கியர்களுக்கும் இடையில சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பரங்கியர்களுடைய தலைவனாக ரிச்சர்டு இருக்கிறான்.
மாபெரும் வீரன், மாபெரும் அரசன் ரிச்சர்டு இருக்கிறான். இங்கே முஸ்லீம்களுடைய தலைமையிலே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் சண்டை நடக்கிறனா நேருக்கு நேர் தானே சண்டை, இங்கேருந்து மிசைல்ஸ் அனுப்புறதுலாம் இல்லை, எங்கே அடிக்கிறது அங்கே போய் அவன் அடிக்கிறான், அங்கே எப்போ எது வந்து விழுதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் மேன் பவர் மட்டும்தான், மனிதர்கள் நேரடியாக சண்டை போடுறது. அப்படி சண்டை போடும் பொழுது பிந்திய கால அரசர்கள் வரலாற்றில் நாம் பார்த்துருக்கிறோம், அந்த அரசர்கள்லாம் நடுவில் நிற்பாங்க, யானைக்கு மேலே ஒரு பெரிய அம்பாரி வச்சு அதுக்கு முன்னால் சுற்றி வந்து குதிரைகள் வீரர்கள் தனி பாதுகாப்போடு நிற்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் நிற்கல, முதல் சஃபில் நின்றாங்க. சரி, அதே மாதிரி சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியும் முதல் சஃபிலே நிற்கிறார், முதல் அணியிலே நின்று யுத்தம் புரிவார். ரிச்சர்டும் அதே மாதிரி முதல் சஃபில் வந்து நிற்பான் எதிரி. அவ்வளவு தைரியமானவர், அவ்வளவு ஆக்ரோஷமானவர், நல்ல புத்திசாலி, திறமையாக படையை நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தான். ஒரே நாளில் சண்டை முடிகிறதில்லை, மாசக்கணக்கான இலக்கும் சண்டை. ஒரு கட்டத்திலே சண்டையிலே ரிச்சர்டை எதிர்த்தலைப்பு தலைவனை காண முடியவில்லை. அப்போ விசாரிக்கிறாங்க, மூணு நாளாக ரிச்சர்டை காணலி என்ன அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்பை உளவாளிகளை அனுப்பி விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரணையுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னா, அவனுக்கு இந்த ஒரு மாதிரி நோய் ஏற்பட்டிருக்குது அப்படின்ன உடனே சலாஹுத்தீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு மருத்துவரும் கூட, அவருக்கு அந்த பகுதியை பற்றி தெரியும், இது என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான மருந்து என்ன அப்படிங்கிறதையும் அவர் விளங்கியிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, சில பழங்கள் மலைகளிலே கிடைக்கக்கூடிய சில பழங்களையும் பனிக்கட்டுகளையும், அந்த பனிக்கட்டி உருவாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சு அதை தன்னுடைய பணியாளர்களிடத்து வீரர்களிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். யாருக்கு? தன்னை அழிக்க வேண்டும் என்று வந்தவருக்கு அதை கொடுத்து அனுப்புகிறார். இங்கே கிறுக்கன் தான் நம்ம சொல்லுவோம், பைத்தியக்காரத்தனம் சொல்லுவோமோ இல்லையா, தன்னுடைய எதிரிக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்படி கொடுத்து அனுப்பும் போது அவங்களும் கொடியை வெள்ளை கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க, மன்னரை பார்க்கணுங்கிறாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், மன்னர் அனுமதி கொடுக்குறார். உள்ளே போன உடனே நாங்கள் நடந்த விஷயத்தை சொல்கிறார், எங்களுடைய தலைவர் விசாரித்தாங்க, மூணு நாளாக உங்களை யுத்தங்களங்களில் காண முடியல அப்படின்றதும் உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது தெரிந்து அதற்கான மருந்தை தர சொல்லி தந்திருக்கிறாரு அப்படின்னோடனையும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. மந்திரிக்குன்னு ஆலோசகர்கள் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க சொன்னாங்களாம், மன்னரே இதை சாப்பிடாதீங்க, உங்களை ஓச்சு கட்டுறதுக்கு இதில் விஷம் வச்சு தான் என்ன செஞ்சிருப்பார், கண்டிப்பாக அனுப்பியிருப்பார், எவனாவது எதிர்த்தரப்பு தலைவன் மருந்து கொடுத்து விடுவானா என்ன, மண்டை போட்டால் பரவாயில்லன்னு பார்ப்பாங்க, ஆகவே நீங்கள் இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் சொன்னாராம், நான் இதை கண்டிப்பாக சாப்பிடுவேன். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ஒரு கோழை அல்ல, அது நீதி தவறாதவர் என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னார், அவங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனையை ஏற்று நடக்கக்கூடியவர், ஒருபோதும் துரோகத்தன்மை அவர் செய்ய மாட்டார். கொண்டா எடுத்து மருந்தை கொடுத்து அந்த இடத்துலேயே சாப்பிட்டார், சுகம் கிடைத்தது என்று வரலாறு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, பத்ருக்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கூடாரத்தில் இருக்கும்போது சத்தம் கேட்டு வெளியில் வர்றாங்க, என்னான்னு கேட்கும்போது ஒரு உளவாளியை நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம், எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டோம், அவன் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா இந்த மேன் பவர் தானே முக்கியம், ஆள் எத்தனைன்னு கேட்குறான் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவங்க சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூ அவனை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அவன் வந்தான். அந்த கைதியினுடைய தோளில் கையை போட்டு கேட்குறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. உலகத்தில் ஒரு கைதியின் மீது எதிர்த்தரப்பு தலைவர் கை போட்டு தோளிலே கை போட்டு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்ட ஒரே வரலாறு இது மட்டும்தான். ஆச்சரியம் இல்லையா, அவன் அப்படியே அரண்டு போயிட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையாக நடந்தார்கள் என்பது மாத்திரமில்லை, அதில் அரசியல் சாணக்கியமும் இருந்தது. சாப்பிட்டேன் அப்படின்னு, என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி ஒட்டக இறைச்சி, எத்தனை ஒட்டகம் வருத்தீங்க, 10 ஒட்டகம் வருத்தோம், நீ போகலாம், நான் அனுப்பிட்டாங்க, யாரை சொல்லுதான், அவன் எத்தனை பேருன்னு சொல்லலையே, அதான் சொல்லிட்டானே, சொல்லலையே, சொன்னானே, நீங்கள் கேட்கலையா, 10 ஒட்டகம் வருத்து, நாம் ஒரு ஒட்டகத்தை எத்தனை பேருக்கு அறுப்போம், 100 பேருக்கு, அப்படியானால் 1000 பேர் முடிஞ்சு போச்சு. இந்த கணக்கையும் மிக எளிதாக காட்டினார்கள், அரவணைத்து நற்பண்போடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் அற்புதம். ஆக இங்கே சஹத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தான் அவர்களை குறித்து காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு தான் அவர்களிடத்தில் இந்த மூணாவது நபர் வந்து சொன்ன பொழுது, நீ வாயை மூடி சும்மா இரு, எங்களுடைய தீனை குலைக்கக்கூடிய எதுவும் நடக்கவில்லை, எங்களுக்கு இல்லை, இந்த இடத்த காலி பண்ணுனாங்க. அந்த மாதிரி பண்புள்ளவர்களாக நம்ம இருக்கு, நம்ம கிட்ட வந்து யாராவது அடுத்தவனை போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் தூக்கு வீசிடணும்,
இது நம்முடைய தீனை நாசப்படுத்தக்கூடியது, நம்முடைய குணத்தை அசிங்கப்படுத்தக்கூடியதாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். சைதுனா நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு அளவு வசதியான சஹாபி, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஒரு புள்ள மீது, ஒரு மகனின் மீது கொஞ்சம் பாசம் கூட, அது இயல்பது. நாலு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மீது இயல்பாக சிலருக்கு, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேலே பாசம் கூட இருக்கும், அத்தாக்கு இன்னொரு பிள்ளை மேலே பாசம் கூட இருக்கும். இது ஒரு தப்பு இல்லை, அது கல்பு சார்ந்தது. இதை நாம் குற்றம் என்று சொல்ல மாட்டோம், இது தவறு என்றும் மார்க்கம் சொல்லாது, இது இயல்பாக இருக்கக்கூடியது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை இருக்குது, அதில் ஒரு வாத்தியாருக்கு ஒரு பையன் மேலே ரொம்ப பிரியம் இருக்கலாம், ரொம்ப நல்ல பையன், நல்ல படிக்கிறான், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறான் அப்படிங்கும்போது பிரியம் இயல்பாக ஏற்படுறது தானே. இது சாதாரணமான ஒரு நிலை, அது இயல்பான ஒரு நிலை, இது ஒரு தவறு அல்ல. ஆனால் அதற்காக அடுத்தவர்களுக்கு அநீதம் அளிக்கக்கூடாது. இந்த நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் மீது கூடுதல் பிரியம் இருந்ததின் காரணத்தினால் ஒரு சொத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, அந்த பையன் அம்மா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது, நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்போ சொன்னாங்க, என் சொத்து என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், அதே என்ன நீ என்ன கேட்கறது. நுஃமான் இப்னு பஷீர் சொல்கிறாங்க, என் சொத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், அதை நீ ஏன் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாய் என்று கேட்ட பொழுதும், இல்லை நீங்கள் கொடுக்கவே கூடாது, அது சரியில்லை அப்படின்னு நினைச்சாங்க, சண்டை போடுறாங்க. வேணுமானா நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டான் அந்த மனைவி சொன்னாங்க. நேராக ரசூல்லாட்டம் வந்தான், யார் சொல்ல இப்படி நடந்தது. முதல் கேள்வி கேட்டாங்க, வேறு பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு. ஆமாம் நாயகமே, எல்லாருக்கும் இதை மாதிரி கொடுத்தீங்களா. இல்லை கொடுக்க இல்லை. அவர் கொடுத்துட்டாங்க பிள்ளைக்கு, என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சொத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எதிலும் உபயினா உலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நேர்மையாக நடந்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கலாம், அது வேறு விஷயம். அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே போல் மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல. ஆணுக்கு ரெண்டு பங்கு, பொண்ணுக்கு ஒரு பங்குலாம் அதில் மௌத்துக்கு பிறகு, ஹயாத்தாக இருக்கும்போது சம பங்காகத்தான் நீங்கள் வழங்க வேண்டும். அவருக்கு கொடுத்த மாதிரி இவருக்கும் கொடுக்கணும், அது உங்கள் பிள்ளை தானே, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அன்பளிப்பு கொடுத்தா அதை வாங்குறத இஸ்லாம் ரொம்ப கேவலமாக பார்க்குது. அது வாந்தியை திருப்பி சாப்பிட்ற மாதிரிலாம் ஹதீத் இருக்குது இல்லையா. சலுதாலிசன் சொன்னாங்க, இந்த இடத்துல அந்த சட்டத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுங்கள். அது நற்குணம், அது நீங்கள் எப்படி நடக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில வேறுபாடு காட்டாதீர்கள். அப்போ மற்ற பிள்ளைகளுடைய கல்வியில் என்ன ஒரு சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக நீங்கள் அதை இயல்பாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அத்தாவின் மீது வெறுப்பு வருமா இல்லையா மற்ற பிள்ளைகளுக்கு, இவருக்கு அந்த பிள்ளை எல்லா பிள்ளைகளும் தேவை, அந்த பிள்ளைகள் மீது கூடுதல் பிரியம், அந்த கூடுதல் பிரியத்தின் காரணத்தினால ஒரு சொத்தை என்ன செய்கிறார், அங்கே கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததினுடைய விளைவு மற்ற பிள்ளைகள் என்ன செய்யும், ஒரு குரோதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான், அதிலு உபைனா உலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் சமனாக நீதியாக நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஹாத்தம் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, நற்பண்பு என்பது ரொம்ப உயர்வானது, ஒரு ஆச்சரியமானது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு பெரிய அதிகாரி அல்லது மன்னர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். எத்தனை கல்யாணம் முடிக்கலாம் ஒரு ஆண் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நாலு கல்யாணம் முடிக்கலாம், நாலு கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்றதும் சரி. அவங்க திரைக்கு பின்னால் அவங்க மனைவி இருக்கிறாங்க. இஸ்மாயி மாக்கால், இமாம் சொல்றதை நீ கேட்டுக்கோ, விளங்கிடுச்சா அப்படின்னு சத்தமாக சொல்றார். இஸ்மாயி மாக்கால் தன் பொண்டாட்டி இங்கே திரைக்கு பின்னால் உட்கார வச்சுக்கிறார். அப்போ இன்னொரு கல்யாணம் முடிக்க போறார். வசதி வாய்ப்புகள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்குது, செல்வம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ கல்யாணம் முடிக்கிறதுல மார்க்கத்தில் தடையில், நாளை கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் இமாமுல் ஆலம் சொன்ன போது, இஸ்மாயி மாக்கால் விளங்கிச்சா, சொல்றது கேட்டியா அப்படின்னு கேட்டதும் இமாமுல் ஆலம் சொன்னாங்க, லா யஜூஸ் லக்க இல்லா வாஹிதா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் தான், அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு மேலே முடிக்கக்கூடாது, உங்களுக்கு ஜாயிஸ் இல்லைண்ணா. என்ன திருப்பி பேசுகிறீங்க, நீங்கள் தானே இப்போ நாலு கல்யாணம் முடிக்கலான்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை, நீங்கள் மனைவி இடத்துல இந்த பேச்சு பேசுகிறீங்க கேட்டியா அப்படின்னு இன்னும் விரட்டு விரட்டுறீங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒயின் ஹிப்துமல்லா தகதிலும் ஃபோ வாஹிதத்தன்,
அவங்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு கல்யாணம் தான் முடிக்கணும், ரெண்டு கல்யாணம் தான் முடிக்க முடியாது. மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்த முடியும், தன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இன்னொரு கல்யாணம். இப்போவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் நீதம் செலுத்துகிற ஆள் இல்லைங்கிறது, எனவே நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் முடிக்க முடியாதுன்னாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதெல்லாம் நற்பண்புகள். அவரும் என்ன செஞ்சிட்டார், அமைதியாக ஆகிட்டார். அதை கேட்டு பெருமக்கள் சொல்லும் பொழுது, உலமாக்கள் சொல்லும் பொழுது, ஒரு தவறை திருத்தி தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்கிறதே, அது உயர்வான பண்பு, மிக சிறந்த பண்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பகுதியினுடைய தலைவராக இருந்தவர் அவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த மனிதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றார். பெரிய செல்வம் வசதி வாய்ப்புகளோடு அந்த கூட்டத்தினுடைய தலைவராக லீடராக இருந்தவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார். யார் ரசூலுல்லாஹ், இந்த யஹூதி இந்த பொருளை என்னுடையது என்கிறான், இந்த பொருளை என்னுடையது அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் அது அவனுடையது அல்ல, ஆனால் அதை அவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான். ஒரு நிலமும் இந்த பகுதியும் அவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான், ஆனால் அது அவனுடையது அல்ல, அது என்னுடையது நாயகமே அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லை, டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே என்ன வகையான டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் உருவாக்குறாங்க. இன்றைக்கி ஒரு சொத்து இருக்கவே, அந்த சொத்தை ஒத்தனுக்கு இருக்கவே அந்த சொத்துக்கு 100 டாக்குமெண்ட்ஸ் வந்துடுது. இப்படியெல்லாம் நடக்குது. இது எவ்வளோ பெரிய பாவமான ஒரு விஷயம். அருமையானவர்களே, இப்படி இந்த மாதிரி தவறுகள் சந்ததிகளையே பாதிக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இவர் சொன்னார், யார் சொல்லலாம், இது என்னுடைய சொத்து தான், அவர் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் சொல்லதான் கேட்குறாங்க, சரி இந்த கேஸை நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரத்தை காட்டுங்க, அது உங்களுடையதுண்டு. அல் பையினத்து அலல் முத்தஈ, யார் வாதத்தை கொண்டு வருகிறாரோ வாதிடுகிறாரோ அவர் என்ன செய்யணும், ஆதாரத்தை வைக்கணும். கொண்டாங்க அப்படின்னாங்க, எங்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னா அவர் சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணிட்டான், அவர் பொய் சத்தியமாக இருக்கலாம் தானே, பொய் சத்தியம் பண்ணலாமே. சத்தியம் பண்ணிட்டா அவருக்கு அந்த பொருள் சேர்ந்தணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இவங்க கேட்குறாங்க, இதன் யஹலிஃபு ஃபயதஹபு பிமாலி, அவர் சத்தியம் பண்ணிட்டா என்னுடைய சொத்தை கொண்டு போயிடுவார். ஆமாம், கொண்டு போயிடுவார். அப்படி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆகிரத்தை தான் நமக்கு பயணம், அந்த ஆகிரத்தை தான் தீர்வு, இதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும், இதுதான் தீன் அப்படின்னு சொன்னதும் அப்படி அமைதியாகிட்டார். அவ்வளோ பெரிய செல்வந்தர், அவ்வளோ பெரிய பொறுப்பிலே தலைவரே, ஒரு அரசன் மாதிரி இருக்கக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அப்படியே சரண்டர். அப்போ அவர் சத்தியம் பண்ணால் என்னுடைய பொருளை கொண்டு போவார். ஆமாம், கொண்டு போவார், அது பொய் சத்தியமாக இருக்கலாம், ஆனால் அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இடையில் உள்ளது. இதுதான் மார்க்கம். இதில் போய் நம்ம என்ன செய்யக்கூட, மூக்கு நுழைக்கக்கூடாது. இப்படி ஒரு தீர்ப்பை செய்ததும் அந்த யூதன் அரண்டு போயிட்டான், நினச்சும் பார்க்கல இப்படி ஒரு தீர்ப்பை இவங்க செய்வாங்க, சத்தியம் பண்ணிட்டா நம்ம கையில் தந்துடுவாங்க, இது உனக்கு தான் அப்படின்னு அறிவிச்சிருவாங்கன்னு நினச்சும் பார்க்கல அவன் அரண்டு போய் விட்டான். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை, ஒழுக்கங்களை, மாண்புகளை கொண்டது இஸ்லாம். அதில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியமானது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, ஜனாதிபதி, மாபெரும் தலைமையில் இருக்கிறாங்க, கையில் அரசாங்கம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது. ஒரு சந்தைக்கு போகிறாங்க, சந்தைக்கு போகும்போது அவர்களுடைய ஒரு பயணத்தில் அவங்களுடைய உருக்கு சட்டை காணாமல் போயிடுச்சு. அந்த உருக்கு சட்டையே திரா ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கிறான், அவன் விற்றுக்கிட்டு இருக்கிறான். அதன் மீது இவர்களுக்கு கொஞ்சம் பிரியம் கூட, சில ட்ரெஸ் சில பேர் ரொம்ப பிடிக்குமா இல்லையா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சா கேட்ட, இது என்னுடையதப்பா அப்படிங்கும்போது அவன் சொன்னான், திரை ஃபியதி, என் கையில் இருக்கிறது என்னுடையதான், அது எப்படி உன்னுடையது, இல்லை இந்த நாளில் இந்த இடத்துல இது தொலைந்து போனது. தெளிவாக சொல்கிறாங்க, ஞாபக சக்தி நம்ம கூடினாலே அழிறது எல்லா தரணும், இந்த இடத்தில் இந்த பகுதியில் இந்த நாளில் இது தொலைஞ்சு போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஜமல் யுத்தத்துக்கு போகும்போது என்று அவர்கள் சொல்கிறார்கள், அதெல்லாம் முடியாது, என்னுடைய தான், இனி வழக்குக்கு போயாச்சு, வழக்கு மன்றத்துக்கு போயாச்சு, வழக்கில் யார் நீதிமன்றத்தை நீதிபதி நியமிக்கிறது, யார் ஜனாதிபதி தான் நியமிக்கணும், அரசாங்கமே அவங்க கையில் இருக்குது. ஷுரைஹ், காலி ஷுரைஹ் இருக்கிறாங்க, காலி ஷுரைஹ் உமர் ரதியல்லாஹு தானுடைய காலத்தில் உள்ளவங்க, உமர் ரதியல்லாஹு தானே தான் அவங்க கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, கூஃபாவில் நீங்கள் வந்து
தலைமை நீதிபதியாக இருக்கணும் நியமித்தாங்க. அதுக்கு ஒரு சபப் உண்டு. ஒரு கட்டத்தில் உமர் ரதியல்லாஹு தாலானவும் ஒரு குதிரையை வாங்குறதுக்கு போனாங்க. ஒருத்தனை போய் குதிரையை வாங்கினாங்க, நல்லா இருந்தது. குதிரையை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க, குதிரை நொண்டி அடிக்க ஆரம்பிச்சு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இந்தாப்பா குதிரை நொண்டி அடிக்குது. அவன் சொன்னான், நான் உங்களை பார்த்து தானே, நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க. ஆமாப்பா, ஏறி வாகனிச்சிங்கல்ல. ஆமாம், நல்லா இருந்தது, நல்லதாக இருந்தது. அப்போ நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போகிற வழியில் ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் விற்கும் பொழுது அது சரியாக இருந்தது, இந்த மக்கரம் பண்ணலை, அதெல்லாம் முடியாது. என்ன வாங்கி ஒரு மாதம் ஆச்சியா, ஒரு நாள் கூட ஆகலை, போகிற வழியிலே ஏற்படுதுப்பா, இதை பிடி காசை திருப்பித்தான் அப்படிங்கிறாங்க உமர் ரதியல்லாஹு தஆலா. அப்போ அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. முடியாதுன்னாங்க, ரெண்டு பேரும் கடையில் தர்க்கம் வந்தது. கடைசியில் சரி, இந்த ஊரில் யாருப்பா முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஷுரைஹ் ரதியல்லாஹு தஆலா, அவர் இளைஞராக இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம், ரொம்ப அருமையான ஆள், அறிவாற்றல்னு சொன்னது நேராக போயாச்சு. ஷுரைஹ் ரதியல்லாஹு தஆலா ஒரு தாபி, உமர் ரதியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு சஹாபி. இங்கே பாருங்க, ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவங்க தாபிகிட்ட போய் நீதி கேட்டு போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பண்பு இது! இஸ்லாம் எவ்வளோ அருமையான செய்திகளை இந்த உலகுக்கு வழங்குகிறது, எவ்வளோ அற்புதமான வழிகாட்டுதல். அவங்க விசாரித்தாங்க, விசாரித்து கேட்டாங்க, அமீருல் மோமினீன், இந்த குதிரையை நீங்கள் வாங்கும் பொழுது அது சரியாக இருந்ததா? ஆமாம், சரியாக இருந்தது. நீங்கள் விலைகள்லாம் சரியாக பேசிட்டீங்களா? நம்ம பேசணும். நீங்கள் பொருந்தி தான் கொடுத்தீங்க, நம்ம பொருந்தி தான் கொடுத்தோம். அவரும் பொருந்தி வந்துட்டார், நான் போகிறேன். வாங்கும்போது அது நீட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் தூரம் போன உடனே நொண்டு அடிச்சுது. பொருள் வாங்கும் பொழுது சரியாகத்தான் இருந்திருக்கிறது, வியாபாரம் செல்லுபடியாகிவிட்டது. நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி அந்த குதிரையை நீங்கள் கொடுக்கலாம், வாங்கின மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இதுதான் தீர்ப்பா? அவங்க கேட்குறாங்க, அமீர் மோமின் கேட்குறாங்க, ஜனாதிபதி கேட்குறாங்க, ஜனாதிபதிக்கு எதிரான தீர்ப்பை வழங்குகிறார் ஷுரைஹ் ரதியல்லாஹு தஆலா. இதுதான் தீர்ப்பா? ஆமாம், இதுதான் தீர்ப்பு. நல்லா சொல்லுங்க, இதுதான் தீர்ப்பா? கொஞ்சம் அரட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க, ஆமாம் இதுதான் தீர்ப்புங்கிறாங்க. அப்படியானால் நீங்கள் தான் கூஃபாவுக்கு தலைமை நீதிபதியாக போகணும். நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன், மூணு நாளாக நான் தூங்கலை, இறைவா எனக்கு ஒரு தலைமையான சரியான ஒரு நீதிபதியை காட்டுன்னு கேட்டேன் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் என்னை காட்டினான், கிளம்புங்க, நீங்கள் தான். இது நான் உத்தரவு, நீங்கள் செய்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சொன்ன உத்தரவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன. அப்படி தலைவர் நீதிபதியாக வந்தவங்க இப்போ அலிரதி எல்லாம் உத்தாலானவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க ஹலீஃபாவாக இருக்கும்போது கேஸை கொண்டு வர்றாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது சொன்னாங்க, அமீர் மோமினின், இந்த இது வந்து பொருள் வந்து அவனுடைய கையில் இருக்குது, பொருள் அவன் கையில் தானே இருக்குது, அடுத்தவன் கையில் இருக்கிறத என் பொருள் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ரெண்டு சாட்சியை கொண்டு வாங்கட்டாங்க. சாட்சி இருக்கா? இருக்குது. யார்? ஒன்று என்னுடைய அடிமை கம்பர் இருக்கிறார், இன்னொன்று என்னுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு தஆலா. ஷுரைஹ் சொன்னாங்க, ஹசன் அவர்களுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். துடிச்சு போயிட்டாங்க அலிநாயகம். ஹசனுடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? சுவன இளைஞர்களினுடைய தலைவர் சையீது ஷபாபியகில் ஜன்னா, சுவன இளைஞர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு அப்படி சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையும் கண்ணியமும் என்னுடைய கல்பில் இருக்குது. அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, அவங்க மகனார், அது அஹ்லுல் பைத். நாம் சொல்ல வருவதெல்லாம் இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தை மகனுக்காக, மகன் தந்தைக்காக சொல்லும் சாட்சி அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. ஒரு தந்தைக்கு மகன் சாட்சியாக போக முடியாது, தந்தைக்கு மகன் சாட்சியாக போக முடியாது, மகனுக்கு தந்தை சாட்சியாக வர முடியாது. என்ன அற்புதமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டா, வேறு சாட்சி எனக்கு இல்லை. உடனே ஷுரைஹ் ரதியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அந்த திரை, அந்த உருக்கு சொட்டை உனக்கு தான் அப்படின்னு தீர்ப்பு செஞ்சிட்டாங்க. அவன் அப்படி யோசிக்கிறான், இதுதான் தீர்ப்பா? ஆமாம், இதுதான் தீர்ப்பு. பொருள் உன் கையில் இருக்கிறதுனால உங்களுடைய தான் முடிவு செய்ய முடியும், அவங்க சாட்சியை கொண்டு வர முடியல. அரசாங்கத்தையே கையில் வைத்திருக்கிறார், நீதிமன்றம் அவருக்கு கீழே, இராணுவம் அவருக்கு கீழே, கருவூலம் அவருடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நீதிமன்றம் சாட்சி சொல்லுகிறது என்றால் சத்திய மார்க்கமாக இது இருக்க வேண்டும் இல்லையா? எனவே அவர் சொன்னார், காதி அவர்களே, நான் கையை உயர்த்தி விடுகிறேன், இந்த பொருள் அவர்களுக்கு உரியதான், அவங்க சொன்ன இடத்துல சொன்ன நேரத்தில் நான் அது கிடந்தது, நான் எடுத்தேன், அது அவர்களுக்குரிய, நான் இதே அது இதையே நான் என்ன செய்து என்னை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அமீர் மோமினின், எனக்கு கலிமாவை சொல்லி தாருங்கள், ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த நற்பண்புகள் தான் இஸ்லாத்தில் இன்றைக்கு 200 கோடி பேர்களை இணைத்திருக்கிறது. வாளை கொண்டும் வேலை கொண்டும் நடக்கல சகோதரர்களே. நாம் நற்பண்பாக பெரிய தாவாவுடைய பணியை செய்யணுங்கிறதுல அவசியம் இல்லை, செய்யணும்.
ஆனால் அதை விட தாண்டி ஒரு தாவா பண்ணி நாம் நற்குணங்களோடு நடந்து கொண்டால் அதுவே தாவாவாக இருக்கும். அதை பார்த்து மற்றவங்க இஸ்லாத் அப்படி வந்தது தான் அதிகம். அப்படி இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் தான் அதிகம். இந்த யகூதி சொன்னான், இந்த திரு இந்த உருக்குச்சத்தை அவருடையது தான், நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னதும் அமீர் முமினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மால் ஒரு கேஸ் நடந்து அதனால் ஒருத்தனுக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த திரைய நீனைய வச்சுக்கோ, தான் ஏறி வந்த குதிரையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, நடந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும் சகோதரர்களே, இந்த நற்பண்புகள் என்பது ஒரு மகத்தான பாக்கியத்தையும் சிறப்பையும் நமக்கு பெற்றுத்தரும். ஆகிரத்திலே சுவனலோகத்திலே மிக எளிதாக நுழைவதற்கான ஒரு வசீலாவாக இந்த ஹுலுக்குல் ஹசன் நற்குணங்கள் இருக்கிறது. அந்த நற்குணங்களை நாம் அணிகலன்களாக அணிந்து கொண்டு நம்முடைய நடைமுறைகளை அழகாக்கிக் கொள்வோம், பேச்சை அழகாக்குவோம், பார்வை அழகாக்குவோம், கொடுக்கல் வாங்கலை அழகாக்குவோம், நடைமுறைகளை மனைவியோடு, மக்களோடு, நண்பர்களோடு, எதிரிகளோடு, அடுத்த மதத்தவர்களோடு நாம் சகோதர வாஞ்சையோடு நாம் நடந்து கொள்வோம். அதன் மூலமாக இறைவனுடைய பேரருள் நம்மை சூழும் என கூறிக்கொண்டு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து ஈருலக சௌபாக்கியங்களையும் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக, நம்முடைய சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காதுஹு. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم. السلام عليكم ورحمة الله وبركاته.